ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நீர் கடுப்பு மாதிரி இருந்தது, என்னன்னு தெரியல. பிள்ளைகளும் ஆஸ்பத்திரிக்கு விட்டாங்க, நம்ம வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன். ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் என்னால் நடக்கவே முடியல. அட்மீரோட ரொம்ப கனமாக இருந்தது, ஒன்றுமே என்னால் செய்யவே முடியாது, நவ்வளவே முடியாது. அந்த நிலைமைக்கு ஆகிட்டேன். இப்போ திரும்ப என் மூத்தம்மான்னு கூட்டிகிட்டு போய் காட்டும் பொழுது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கச்சிரல் மாத்திரம் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கடலுடைய இறக்கமோ அது டெஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நல்ல பரிபூர்ண சுகத்தை தந்தார். என் தேவாதி தேவனே, நான் நன்றியோடு உண்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரி கர்த்தருக்கு சுத்திரம். நவம்பர் மாதம் 23 காலையில் அதிகாலையில் விடிய நான் பாத்ரூம் போகிறதுக்காண்டி எழுந்திருச்சேன். எழுந்திருக்கும் போது எப்போவுமே ஒரு இந்த ஆபரேஷன் பிறகு நான் உட்காந்து தான் எழுந்திருப்பேன். உடனே எழுந்திரிச்சு போக மாட்டேன், உட்காந்து இருந்து ஒரு 5 கழித்து தான் எழுந்திரிச்சு போவேன். ஏற்கனவே இந்த ஆபரேஷன் பிறகு கொஞ்சம் தலை சுற்றி இருந்துகிட்டு இருந்ததுனால நீங்கள் உடனே எழுந்திருக்க விடான்னு டாக்டரே சொல்லியிருந்தார். நான் உட்காந்து எழுந்திரிச்சு நான் ஒரு 2 தான் எடுத்து வச்சேன். ஒரு ரவுண்டு சுற்றி விட்டு என்ன அப்படியே ஒன்று கல்லில் தள்ளி விட்டுட்டுது. தலையில் பலமான அடி இருந்தாலும் நான் அதை எழுந்திரிச்சு பார்க்கும்போது கையை வச்சு பார்க்கும்போது ஏசப்பாடுதான் விழுந்தேன். இருந்தாலும் கையை வச்சு பார்க்கும்போது ரத்தம் வந்துட்டு, ரத்தம் வந்தோடனே எடுத்து பார்த்தோடனே நான் நினச்சேன் இவங்ககிட்ட போய் சொல்லலாம்னு நினச்சா இவங்க நல்லா தூங்கிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் நம்மளால் ஒரு ஜீவனுக்காக நல்ல மழை வேறு பெய்துக்கிட்டு இருந்தது. அப்போ நான் நினச்சி எனக்கே ஆண்டோட சொன்ன ஐஸ் கட்டி எடுத்து வைக்க சொல்லி அந்த ஐஸ் கட்டி வச்சு ஒரு துணியில் சுற்றி அப்படி வச்சுட்டு இருந்தேன். அப்போ ரத்தம் கொஞ்சம் பரவாயில்ல வந்து லேசாக கசஞ்சிது. அந்த ஒரு பஞ்சில் லேசாக ஒரு ஆயில்மெண்ட் இருந்தது, அதை வச்சு அப்படி பொத்தி வச்சுட்டு அப்படி படுத்துட்டு படுக்கலை, தூக்கமே வரல. 3:30 பிறகு நான் தூங்கவே இல்லை, அப்படியே உட்காந்துருந்தேன். பிறகு கொஞ்சம் படுத்தேன், பிறகு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் 6 ஆச்சு. நான் சொன்னேன் இவங்ககிட்ட யார்ட்டுமே சொல்லலை. அப்போ இவங்ககிட்ட சொன்னேன் எனக்கு ஒன்றுமே தலை சுத்திர மாதிரி இருக்குது, டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு. உடனே இவங்க உடனே ப்ரெஷர் மிஷினை எடுத்து ப்ரெஷர் பார்த்தாங்க. ப்ரெஷர் லேசாக கூட இருக்குது, இதுக்கு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நான் என் பையன்ட பொண்ணை ஃபோன் படித்தோடனே தம்பி எனக்கு கொஞ்சம் ப்ரெஸ் இந்த எனக்கு கொஞ்சம் தலை சுத்திரமாக இருக்குது, டாக்டரை பார்க்கணும் அப்படின்னேன். உடனே என்ன ஒரு நாள் சொல்ல மாட்டீங்களே டாக்டர்கிட்ட போன்ட்டு அவன்கிட்ட வந்தான், கூட்டிகிட்டு போனான். அவன்கிட்ட நான் சொல்லலை. அதுக்கப்புறம் அவன் கூப்பிட்டு போனவன் டாக்டர்கிட்ட தான் சொன்னேன், ஐயா நான் கீழே விழுந்துட்டேன், இப்படி லேசாக ரத்தம் வந்துன்னு. அவன் பார்த்துட்டு அவன் செல்ல இவ்வளோ வெட்டி வச்சுருக்கீங்க, ஏன் இப்படி சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு அவன் அங்கேருந்து சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவர் ஒரு 6 தையல் விட்டு போட்டிருந்தாங்க. நேரத்தான் தையலை பிரிச்சுட்டு வந்தேன். அதனால் சுமுடுத்த தேவனுக்கு கீழே தள்ளி கீழே விழுந்து என்னை தூக்கி நிறுத்தி என்னை இவ்வளோ ஜீவனோட ஜாஸ்தி சொன்ன தேவனுக்கு நன்றியே சொல்கிறேன். இயேசு நாமத்தினால் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். கடந்த 1 முன்னாடி இந்த இடத்துக்கு 3 வந்திருந்தோம். ஆனால் நாங்கள் அன்னைக்கு ஒரு நோக்கத்தோடு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். என்ன சொன்னால் தசரா அப்படிங்கிறதுனால நாங்கள் வருஷம் வந்து அங்கே வந்து போய் ப்ரேயர் ஒர்க் பண்ணுறது எங்களுடைய வழக்கம். அப்போ நாங்கள் அதுக்காகவே தான் நாங்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சோன்னா அன்னைக்கிட்ட இந்த இடத்துல வந்து கேட்டு ஜோம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே தான் கேட்போம், ஒவ்வொரு வருஷமும் கேட்போம், அங்கே வந்து ஜோம் பண்ணிட்டு போவோம். அதே போல் என்னென்னா நாங்கள் அன்றைக்கி அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு கூட்டத்தில் கலந்த மாதிரி இருக்கும், அண்ணன்ட்ட கேட்டுட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஆனால் வந்த நாட்களில் வந்து நாங்கள் உட்கார்ந்துருந்தோம், ஆண்டவர் இன்றைக்கி என்ன பேச போகிறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் 3 மொத்தமாக தான் உட்கார்ந்துருந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வார்த்தையை வச்சுருக்கிறாரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் ஒவ்வொரு மாதிரி நினச்சி சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் அன்றைக்கி வந்திருந்த ஊழியக்கார் மூலமாக எங்களுக்கு கர்த்தர் தெளிவான வார்த்தைகளை கொடுத்தாரு. நான் விசுவாசங்களை கட்டணும் இந்த இடத்துல. ஆனால் அன்னைக்கு தெளிவாக ஆண்டவர் அவங்க மூலமாக பேசின வார்த்தை என்னென்னா, அதாவது அந்த கொலசையில் இருக்கிற அந்த முத்தாரமன் அந்த பிசாசம் அந்த இடத்துல நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த முருகைங்கிற இடத்துல அந்த திருச்செந்தூர் பகுதியில் அந்த முருகன் அது வந்து இருக்கக்கூடாது, இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக பேசினாங்க. எங்களுக்கு அது ஒரு போஸ்ட்டு பிடிச்சது போல் இருந்தது அன்னைக்கு. அப்போ அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டவுடனே நாங்கள் இன்னும் கொஞ்சம் தைரியப்பட்டுட்டு அப்புறம் முடிஞ்சோடனே நான் சொல்லிட்டு போனேன், ஏன்னா நாங்கள் இன்னும் 1 இந்த இடத்துல வந்து செபிக்க வருவோம், வந்துட்டு தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி 1 கழித்து நாங்கள் அந்த இடத்துல வந்து 7 வந்து ஜோம் பண்ணோம். 7 வந்து ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் கடந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஜோம் பண்ணோம். அடுத்த நாள் தான் நாங்கள் அந்த இடத்துக்கு கடந்து போனோம். ஆனால் அந்த கொடி ஏறுறதுக்கு முன்ன கூட்டியே நம்ம போகணும் அப்படிங்கிறது கடந்து வந்து இதில் ஜோம் பண்ணும்போது ஆண்டு அப்படி ஒரு வார்த்தைகளை கொடுத்தார், எங்களுக்கு வசனங்களை கொடுத்தார், எங்களை நல்ல ஒரு திடப்படுத்தி தைரியப்படுத்தி என்ன செஞ்சார்.
அந்த இடத்துக்கு கொண்டு போனார். அந்த வலு சிற்பத்தின் கிரியைகள் அங்கே வெளிப்படுது அப்படின்னு சொல்லி, இத்தனை கொலைகள் நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இத்தனை சிறு பிள்ளைகள் சங்கரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி வெளிப்படுத்தினதுனால நாங்கள் அந்த இடத்துல போய் அடுத்த நாள் அந்த இடத்துல ப்ரேயர் வாக்கு போகும்போது அநேக காரியங்கள் அங்கே நாங்கள் கேள்விப்பட்டோம். வேதனையாக இருந்தது. ஆனால் போன வருஷம்லாம் ஏகப்பட்ட காரியங்கள் நடந்திருக்குது. அதெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் விசாரிக்கும் போது சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு வேதனையாக இருந்தது. நம்ம இந்த பகுதியில் இருக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் தானே நம்ம கடந்து வருகிறோம். ஒவ்வொரு வருஷமும் கடந்து வர்றதுனால நம்மளுக்கு இதில் என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அந்த நாட்களில் திரும்பி வந்தோம். ஆனால் பாருங்கள், எல்லாருமே அந்த மூணு பேரும் தான் அந்த வந்தோம், ஆனால் அந்த ஏழு பேரும் வந்து ஜோம் பண்ணிட்டு போனோம். அந்த பிசாசு பயங்கரமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாக்க ஆரம்பித்தான். போக விடாதபடி தடை பண்ணி எங்களை அந்த அளவுக்கு பலவீனப்படுத்தினான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் வர விடாதபடி தடை பண்ணி பலவீனப்படுத்தினான் ஒவ்வொரு குடும்பத்தையும். ஆனாலும் நாங்கள் தடைகளை மீறி போனதின் நிமித்தம் அந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். நாங்கள் ஜெயத்தோடு அந்த இடத்துல கடந்து வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேள்விப்படும் போது இந்த வருஷம் எந்த விதமான ஒரு அசம்பாதமும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு நாலு நாளைக்குள்ளே கேள்விப்பட்டோம். அதை கேள்விப்படும் போது கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம நினச்சின்னா செபிக்கிறவங்களாக ஒவ்வொரு நாளும் காணப்படணும். நம்ம இந்த பகுதியில் இருக்கிறோம்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மகிட்ட தான் கணக்கு கேட்பார். நான் அது மாத்திரமல்ல, இன்னொரு சாட்சி நான் வந்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது நான் 2002 வந்து திருச்செந்தூரில் தான் நான் இருந்தேன். அப்போ நான் இங்கே இருக்கும்போது ஒரு நாள் நான் அந்த இடத்துக்கு வழக்கமாக நான் மாதம் வருவேன். ஆனாலும் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்பதாக நான் அந்த கூட்டத்துக்கு கடந்து வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் இப்போ வந்து குடிசை வீடு தான், ஓலை குடிசை தான். அப்போ நாங்கள் அந்த இதில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு நாள் லீவு, சனிக்கிழமை லீவு, ஸ்கூல் லீவு. எங்கள் பிள்ளைகள் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் கிடையாது. அப்போ எங்கள் பிள்ளைகள்லாம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு பாம்பு எங்கள் வீட்டுக்குள்ளே. அப்போ நான் பாம்பை பார்த்த உடனே, இம்மா பாம்பு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்த வீட்டுக்காக சொல்லிவிட்டேன், யாரையாவது கூட்டு வாங்கம்மா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கூட்டு வர சொல்லும் போது ஒரு நாள் கூட ஒரு ஆம்பளைக்கு இல்லை பக்கத்தில். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன செய்யறதாண்டவர், இவ்வளோ பெரிய பாம்பு அது ஏன் வளர்த்துக்கு மேலே இருக்கும், சரியான பாம்பு. அப்போ நான் எனக்கு ஆண்டவர் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பா, ஒரு ஆளும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நானும் என் பிள்ளைகளும் போராடணும், அரை மணி நேரம் போராடணும். அந்த வீட்டுக்குள்ளே அந்த பாம்பு இந்த பக்கம் போகும், வடக்கு பக்கம் போகும், தெற்கு பக்கம் போகும், இப்படி மாறி மாறி ஒரு 7-8 நேரம் திரும்பி திரும்பி வந்தது. அதில் நான் போராடி கொண்டே இருக்கிற ஆண்டவரே இது என்ன சோதனை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் போராடி கொண்டே இருக்கும்போது தன்னாலேயே அது என்ன செஞ்சிருந்தான், அந்த சைடில் கூரை, அந்த கூரையில் இப்படி ஏறி அப்படியே அந்த காலோடு ஏறி கம்பலோடு ஏறி அந்த பக்கம் வெளியே போயிடுச்சு. நான் ஒன்று வெளியே ஓடி போய் பார்த்தேன், அந்த பக்கம் பின்னாடி ஒரு பொந்து, அந்த பொந்துக்குள்ளே போயிடுச்சு. நான் அதை பயந்து தான் அதுக்கப்புறம் பிள்ளைகளை என்ன சொன்னேன், தனியாக சாயந்தரம் ஆனால் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், நான் நைட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்குறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், அழுதுகிட்டே இருப்பேன், ஆண்டவர் என்ன கூரை வீடு பிள்ளைகளை வச்சுருக்கேன்ப்பா, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் புலம்பிட்டே தான் படுத்திருப்பேன். ஆனால் அந்த நாட்களில் வருங்க, நான் அப்படி புலம்பிட்டு அந்த ஒரு மாதம் கழித்து அந்த இடத்துல வந்து கூட்டத்துக்கு வந்தேன். வரும்போது அன்னைக்கு மார்த்தாண்டத்தில் இருந்து ஒரு சகோதரர் வந்திருந்தாங்க, ஊழியக்காரர். அவங்க நல்ல செய்தி கொடுத்தாங்க. ஆனால் நான் யாருக்கிட்டையும் போய் எந்த இடத்துலையும் போய் என் தலை கொடுத்து நான் ஜெபிக்க மாட்டேன், எந்த ஊழியர்கிட்டையுமே நான் நிற்க மாட்டேன், எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு முழங்கால் போட மாட்டேன். அன்னைக்கு எனக்குள்ளே ஒரு அனல் மூண்டது, இந்த ஊழியக்கார்ட்டு போய் ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த இடத்துல வந்து அன்னைக்கு அந்த ஊழியக்கார் சொன்ன வார்த்தையும் அதுதான், பல சிற்பத்துக்காக பயந்துக்கிட்டு இருக்கீங்க சகோதரி, அது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. ஆனாலும் எனக்குள்ளே என்ன இல்லைன்னா அதில் ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு பயம். ஏன்னா வீட்டுக்கு அறையிலே போச்சு, பொந்துக்குள்ளே போச்சு, இது எங்கே நிற்கிது தெரியல அப்படின்னு நான் நின்றுட்டு இருக்கும்போது திரும்ப வந்து நான் அவங்ககிட்ட ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, அது வந்து 5 தலை நாகம், அது வந்து உங்கள் கண்ணில் காட்டிட்டு வெளியே போயிடுச்சு, ஆனால் வந்து கர்த்தர் அதை சுட்டெடுத்துட்டு அந்த மாண்டு மடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அன்றைக்கி நான் தைரியமாக போனேன். அதுக்கப்புறம் எந்த பயமும் அதை குறித்து எனக்கு இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் ஒரு 11ஆம் தேதி நாங்கள் சென்னை போயிருந்தோம். சென்னை போயிட்டு 13ஆம் தேதி நாங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கும்போது என் மகா மூணு பேர பிள்ளைகள் எல்லோரும் போயிருந்தோம். எல்லாருக்குமே அம்மன் போட்டுட்டு
அம்மன் புட்டுனா ரொம்ப இந்த இவளுக்கெல்லாம் தலையிலேருந்து உள்ளங்கால் வர அம்மன் புட்டுருந்துச்சி. அப்போ நான் வந்து அது அப்படி அம்மன் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப இருக்குது, நீங்கள் இது நீங்கள் சும்மா ஹீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க, இது பயங்கரமாக இருக்குது, குழந்தைக்கெல்லாம் கண் பாதிச்சிரும், பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நானே அங்கே எல்லோரும் வேப்பில் அரைச்சி போடுங்க எதையாவது பண்ணுங்க அப்படின்னாங்க. அங்கே நாங்கள் அதெல்லாம் போடலை, ஆனால் மடியில் படுக்க வச்சு பிள்ளைகளை படுக்க வச்சு ஃபுல்லாக ஜோமுனோம். மூணு பேர பிள்ளைகளுக்கும் என் மகளுக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ண அப்படின்னு தெரியல. இவெல்லாம் அப்படி தலையிலேருந்து உள்ளங்கால் வர ஃபுல்லாக அப்படி பொக்கலம் பொக்கலமாக எல்லோ கலரில் இருந்துச்சு. பக்கத்தில் எங்கள் தங்கச்சி இருக்கிற வீடு வந்து அவள் இறந்த நாள் ப்ரேயர் மீட்டிங்னு போனோம். ப்ரேயர் மீட்டிங் முடித்து அடுத்த நாள் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் என் மகாட்ட சொன்னேன், அடுத்த மாதம் முதல் வாரத்தில் போய் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் போய் சாட்சி சொல்லணும், நம்ம சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, இன்றைக்கி அவளுக்கு வர முடியலை, அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு வயிற்றுப்போக்காக இருக்கிறதுனால அவள் வரலை. நாங்கள் இன்றைக்கி சாட்சியாக கர்த்தர் எங்களை நிறுத்தி இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மாதிரி முந்தா நாள் திடீர்னு நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கச்சில் எப்பவும் போகிற ரோடு தான், காலுக்குள்ளே ஒரு கம்பி தென்னி அப்படியே ஃபுல்லாக குப்புற கீழே விழுந்துட்டேன். என் முகத்துலலாம் அடியில் ஒரு சைடாக அடி, கர்த்தர் தூக்கி நிறுத்தினார், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். மாதிரி போன வாரத்தில் ஒரு நாள் திருச்செந்தூரில் ரெண்டு மூணு பேக் வச்சுக்கிட்டு வந்தேன். அப்போ நான் சின்ன இசப்பு யாராவது ஒரு தெரிஞ்சவங்க வந்தாங்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் பார்க்க இவங்க சிஸ்டர் வந்தாங்க, ஒரு பேக் என்கிட்ட தாரீங்களா, நீங்கள் எங்கே வர போகணும் அப்படின்னு. அப்போ வாயில் வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னால் இசப்பா நமக்கு எல்லா காரியத்தையும் உடனே செய்கிறாங்க. அவங்க வந்து அவங்களே கால் வலின்னு இறக்கணுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க தூக்கி கொண்டு அந்த பஸ் ஏறுற இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங்கில் கொண்டு விட்டாங்க. ஆண்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நேற்று முந்தா நாள் அண்ணாச்சி பேசினாங்க நிறைய காரியங்களை குறித்து, என்கிட்ட பேசி ஒரு அதாவது அண்ணாச்சி வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் நான் வச்சுருக்கேன். அதாவது இப்போ எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரரும் இறந்து போயிட்டாங்க, எப்பவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுற என் தங்கச்சியும் இறந்து போயிட்டோம், அப்போ யாருமே நம்மளுக்கு பேசுகிறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். ஒரு எட்டேகால் இருக்கும், அண்ணாச்சிக்கு போடுவோமா வேண்டாமா அப்படின்னு போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அவங்க போட்டாங்க, போட்டு அப்போ ஏசப்பா நம்மளை எவ்வளோ அன்பு கொடுறாரு, எவ்வளோ நேசிக்காருங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் உணர முடிஞ்சது. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஜெரம் சொல்லு, ஏசப்பா சுகந்தி, ஏசப்பா சுகந்தி, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா.